இந்தியாவே உழுக்குன பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் பற்றின செய்தி இன்னைக்கு காலையில் ரொம்ப பரபரப்பாயிட்டது. தொடர்புடைய மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்களாம். இந்த செய்தியை நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ளே விரிவாக பேசிடலாம். இது டிடிஎன் படிமாஸ், கொஞ்சம் அரசியல் தூக்கலை. நான் நீரே மகேந்திரன். நான் யுவராஜ். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சார், அந்த பொள்ளாச்சி சம்பவம் டிஎம்கே அப்படியே ட்ரெண்டிங் ஆகிட்டாங்களே இன்னைக்கு. ஆமாம், பொள்ளாச்சி சம்பவம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன அப்டேட்னா, சிபிஐ வசம் அந்த வழக்கு இருக்குது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் தொடர்புடைய ஒரு மூணு பேரை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து அதிமுகவுடைய பொள்ளாச்சி நகரத்திலும் மாணவர் அணி பொறுப்பாளர் தான், அவரை கைது பண்ணியிருக்காங்க சம்மந்தப்பட்டதுன்ட்டு. ஏற்கனவே அதிமுக தொடர்புடைய நபர்கள் ஒரு ஐந்து பேரை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அந்த வழக்கு தான் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட அண்ணா விட்டுருங்க அண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஞ்சின ஒரு ஒரு வாய்ஸ் தான் இந்தியாவே உழுக்குனது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து பொள்ளாச்சியில் அந்த குச்சிலிப்பாளையமாக ஏதோ ஒரு ஊர், அந்த ஊரில் தனி பங்களாவில் வந்து அடைச்சி பாலியல் வன்முறை செஞ்சுருக்கிறத ஒரு ஒரு அங்கே அவங்களோட இளைஞர்கள் பண்ணால் தகவல் வந்து அப்புறம் பெருசாக பிரச்சனை ஆகி பார்த்தா கிட்டத்தட்ட அதில் ஆளுங்கட்சி தொடர்புடைய பிரமுகர்கள் மகன்கள். இந்த சம்பவம் ஏற்கனவே வரும்போதே பொள்ளாச்சி ஜெயராமனோட பேர் அடிபட்டுச்சு. அடிபட்டது. ஆமாம் ஆமாம். சார், அதை விடுங்க, விஷயத்துக்குள்ளே போயிடலாம். நமக்கு சோத்துக்கு நம்மளை சுனி வச்சுக்க வேண்டாம். இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த மாநகர பொறுப்பாளர், அவருமே வந்து அமைச்சர் எஸ்பி வேலுமணியுடன் இருக்காமல் இருக்கிற மாதிரியான படங்கள் எல்லாம் வெளில வந்திருக்கு. அவரோட ஆதரவாளர்கள் மாதிரியான காட்சிகள்லாம் வந்திருக்கு. பொதுவாக அமைச்சரை பல பேர் சந்திப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஆனால் அது ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க. திமுக வந்து இன்றைக்கி வந்து பொள்ளாச்சி வழக்கு தொடர்பாக வந்தோடனே அதிமுக பேரில் ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க. ஸோ அது இன்னைக்கு வைரலாக போயிட்டுதுங்க. இது அதிமுக ஒரு பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா எலெக்ஷன் நேரத்தில் பின்னடைவாக இருக்கலாம். இந்த வழக்கு வந்து சிபிஐ வசம் இருக்கும் பொழுதே இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவை வந்து மடக்கிறதுக்கு நம்மளுடைய வழக்கில் விழ வைக்கிறதுக்கு பாஜக எடுக்கிற ஸ்டாண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாக் ஓடுது. ஆனால் பாஜக இந்த அஸ்திரத்தை கையில் எடுத்தால் கூட்டணிக்குள்ளே அவங்களுக்கு தான் பாதிப்பு வரும். கூட்டணியில் இருக்கிற பட்சத்தில் கூட்டணி கட்சியை மிரட்டுறதுக்காக இந்த மாதிரியான சிபிஐயை பயன்படுத்த ஆரம்பித்தா அவங்களுக்கு எதனா அது பேக் ஃபயர் ஆகும். அதனால் அந்த அளவுக்கு அதை மாற்றுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் என்னென்னா, இது தேர்தல் நிலைப்பாட்டுக்கான ஸ்டாண்டு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி குற்றவாளிகளை வந்து கைது பண்ணுறது, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி அவங்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கறது, இந்த வழக்கு உண்மையிலே ஒரு முன்மாதிரியான வழக்காக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு சிபிஐ இந்த வழக்கில் வந்து உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரணும், இந்த வழக்கில் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கணுங்கிறத மக்கள் எதிர்பார்க்குறாங்க. யுவராஜ், இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நம்ம சகாயம் ஐஏஎஸ் இருக்கார்ல, அவர் வந்து விருப்ப ஓய்வு ஏற்கனவே கொடுத்துருந்தார், இன்னைக்கு பணியிலேருந்து விடுவிக்கப்பட்டார். ரொம்ப முக்கியமான விஷயம், தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி சகாயம் ஐஏஎஸ் விடுவிக்கப்பட்டிருக்க வந்து நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கு. எந்த கட்சியில் சிஎம் நிற்க போகிறாரு? இல்லை, ஒருவேளை அப்படி இதுவரையும் தகவல் இல்லை. ஆனால் என்னென்னா, சகாயம் ஐஏஎஸ் எந்த கட்சியில் சேருவாரா அப்படிங்கிறதுக்கு வந்து உறுதியான பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய மனநிலைக்கு வந்து இந்த ஒரு நேர்மையான அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு ஆசை இருக்குது. அதுக்காக மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு நிறுவி ஒரு சரியாக செயல்பட்டு இருக்க இளைஞர்களை திரட்டி அவர் தன்னளவில் சில வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து அரசியல் கட்சியில் இணைவாரா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். பொதுவாக வந்து அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற பிறகு அல்லது விருப்ப ஓய்வு கொடுத்த பிறகு கமல்ஹாசன் கட்சியில் இணைகிறாங்க அப்படின்ட்டு ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா அதை தான் நான் கேட்க வந்தேன். இல்லை, மையத்தை நோக்கி பயணிக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்தது, அது உண்மைதானா? இல்லை, அதுதான் தெரியல. என்னென்னா, அவர் மையத்தை நோக்கி பயணிப்பாரா என்கிறது கேள்விக்குறி தான். இப்போ சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் வந்து மக்கள் நீதி மையத்தில் இணைஞ்சிருக்கிறாரு, அந்த மாதிரி அவர் போவாரான்னா கேள்விக்குறி தான். ஏன்னா சகாயம் ஐஏஎஸ் தன் இருந்த காலத்திலே வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் இருந்தார், நேர்மையாகவும் இருந்தார், கேள்விகள் கேட்பார். நீங்கள் மக்கள் நீதி மையத்தில் போயிட்டு மக்களுக்கான சேவை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கூட அங்கே கமல் தான் வந்து பிரதானமாக இருக்கார். கமல் தான் ஒன் அண்ட் ஒன்லி அப்படிங்கிற பட்சத்தில் சகாயம் வந்து ஏற்கனவே மக்கள் மத்தியில் நன்கு அறிமுகமானவர், நல்ல அரசியல் கொடுக்குன்னு நினைக்கிறவர், திரும்ப கமலுக்கிட்ட போயிட்டு பின்னாடி இருந்து இயக்குற நபராக இருப்பாரான கேள்விக்குறி தான். ஏன்னா சகாயம் வந்து தான் இருக்கிற இடத்துல வந்து மாற்றம் நிலைகள்னு நினைப்பார். அந்த மாற்றம் வந்து மக்கள் நீதி மையத்தில் உள்ளே நடக்குமா? நடக்காது. ஏன்னா கமல் வந்து ஒருவேளை ஹெலிகாப்டரில் பிரச்சாரத்துக்கு போகிறது, பிஎம்டபிள்யூவில் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறது, ஹை கிளாஸ் ஹோட்டலில் தங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் உடன்பாடு இருக்குமா என்னன்னு தெரில. ஏன்னா இவர் வந்து உங்களுக்கு தெரியும், மதுரையில் வந்து இந்த கிரானைட்டு ஊழல் நடந்தது இல்லையா, அப்போ பொழுது சுடுகாட்டிலே போய் கட்டில் போட்டு படுத்திருந்தவர். ஆமாம்.
அங்கே வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் எதுவும் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா கூட இங்கே இங்கே கட்டில் போடுங்க நான் படுக்கிறேன்ட்டு சாதாரணமாக அங்கே படுத்திருந்தவர். அப்படியான ஒரு நபர் வந்து இந்த மாதிரி சொகுசு பிரச்சாரங்களுக்கெல்லாம் ஆட்படுவாரா அல்லது அதை கேள்வி கேட்காமல் இருப்பாராங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னென்னா கொரோனாவும் விவசாயத்தையும் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு செய்தி சொல்லிடுவோம். இன்னைக்கு வந்து இந்த கொரோனா சார்ந்த ஒரு செய்தி சொல்லுங்க. ஆமாம், இல்லை கொரோனாவுடைய அப்டேட் வெர்ஷன் ஒன்று சொல்கிறாங்க. ஆமாம், அது வந்து உலகம் முழுவதும் பரவிட்டுருக்கு. பிரிட்டன்லேருந்து பரவுனது தடை செஞ்சுருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த கொரோனா நோயே வந்து எங்கேருந்து பரவுனது அப்படின்னு ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க, சுகாதார நிறுவனம், உலக சுகாதார நிறுவனம். சீனாவுக்கு அவங்க போய் ஆய்வு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சீனா வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு, உள்ளே விட முடியாது. ஏன்னா சீனா மீது தான் வந்து தொடர்ச்சியாக குற்றம் சாட்டினாங்க. ஆமாம், சீனாவிலேருந்து இந்த கொரோனா பரவுனது, சீனா தான் அந்த உலகத்துக்கு அந்த வைரஸை பரவ விட்டது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதை சீனாவும் மறுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த குழுவை வந்து அங்கே அனுப்பாமல் மறுத்ததுக்கு பின்னாடி சீனா மீது பெரிய விமர்சனம் இருந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமாக அது ஒரு செய்தின்னா, அடுத்தது என்னென்னா, இந்தியாவில் வந்து கொரோனா தடுப்பூசிக்கான ஒத்திகை நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டிலையும் நாளைக்கு மறுநாள் எல்லா இடத்துலையும் கொரோனா தடுப்பூசிக்கான ஒத்திகை செய்யப்படும்ட்டு சுகாதாரத்துறை செயலாளர் சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா, அந்த மருந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து பராமரிக்கணும், கொண்டு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ நேரம் இருக்கும், டெமோசேஷன் மாதிரி பண்ணுறதுக்கான தயார் நிலையில் இருக்காங்க. அது அப்படி தயார் நிலையில் வந்துட்டாங்க அப்படின்னாவே மருந்து வந்தோன்னா எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பாக 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் அந்த மருந்து போடப்படுமா. ஏன்னா இப்போ தான் முதற்கட்ட சோதனையில் வந்திருக்கு, முதல் முறையாக போட போகிறாங்க. அவருடைய பக்க விளைவுகளும் எப்படி இருக்குன்னு தெரியாதனால 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா, இன்றைக்கி உணவுத்துறை அமைச்சர் காமராஜர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து கொரோனா தொற்றா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. வழக்கமாக பொதுவாக உடல் திரகாத்திரமாக இருந்தால் அவங்க வந்து மருத்துவ சிகிச்சை முடிஞ்சு தேறி வந்துடுறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நோய்வாய்ப்பட்டாங்க மட்டும்தான் மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் சில விபரீதமான முடிவுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அமைச்சர் காமராஜ் வந்து மருத்துவ சிகிச்சையில் தேறி திரும்பவும் பணிக்கு திரும்பணுங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அவர் பூரண நலம் பெற்று பணிக்கு திரும்பணும். ஸோ பொங்கல் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் வரப்போகுது, 100% அப்படியே தேட்டரே பார்த்தீங்கன்னா களை கட்டும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் இப்படி ஏறிட்டு படம் பார்க்க போகிறாங்க. அதாவது நீங்கள் 100% தேட்டருக்காரங்க 110% அனுமதிப்பாங்க. ஆமாம், என்னென்னா ஏற்கனவே பிளாக்ல டிக்கெட் வைப்பாங்க, அப்புறம் டிக்கெட் கிடைக்காதவங்க உள்ளே போய் முண்டி அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ சென்னை மாதிரி நகரங்களில் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுவாங்க, ரொம்ப நீட்டாக போவாங்க. இதே சிறுநகரங்களில், ரெண்டாம் நிலை நகரங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா, டிக்கெட் எடுக்கிறதுக்கு கவுண்டரில் போய் முட்டி மாதிரி நிற்பாங்க 100% பிறகு. இது என்ன ஆகுன்னா, கொரோனா ஏற்கனவே வந்து இந்த உருமாறிய கொரோனா 2ம் அலை 3ம் அலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது விளைவு ரொம்ப விபரீதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அச்சப்படுறாங்க சோசியல் ஆக்டிவிட்டீஸு. ஆனால் திரையுலகினர் வந்து அதை வரவேற்கிறாங்களே. ஆமாங்க, திரையுலகினர் வரவேற்கிறாங்க. அன்னைக்கு குஷ்புட்ட கேள்வி கேட்கும்பொழுது கூட 100% அனுமதிக்கிறாங்க, விருப்பம் இருந்தால் போங்க, விருப்பம் இல்லைன்னா போகாதீங்கன்றாங்க. நீங்கள் இப்படி ஒரு பொறுப்பற்ற பதில் சொல்ல முடியுமா? தமிழ் சினிமா ரசிகனை பற்றி உங்களுக்கு தெரியாது, தெரியாதான்னா கண்டிப்பாக. நீங்கள் வந்து கொண்டாடுவான் வந்து தேட்டருக்குள்ளே போயிட்டான்னா, வந்து கூத்து அடிப்பான் தேட்டருக்குள்ளே மாஸ் ஹீரோ வரும்பொழுதுலாம். அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து இஷ்டம் இருந்தால் போங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து படம் நடித்த பொழுது அப்படி தானே கொண்டாடணும். நீங்கள் அப்போ வந்து இஷ்டம் இருந்தால் வாங்க நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? இப்படியான கேள்விகள் எழுது. முக்கியமாக வந்து நீங்கள் தேட்டரை 100% திறந்து விட்டீங்க, 100% கொரோனா பரவுறதுக்கும் நீங்கள் திறந்து விட்டுருக்கீங்கன்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் விஜய் வந்து கொண்டாடுறாரு, விஜய் வரவேற்கிறாருன்னா விஜய் குடும்பத்தோடு தேட்டரில் போய் பார்ப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் வந்து சாமானிய மனிதன் வந்து கொரோனா பாதிப்பில் வந்து செத்து சாகணும், ஆனால் வந்து திரைப்பட நடிகர்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து சொகுசாக இருப்பாங்க, இதெல்லாம் புரிஞ்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான அந்த கேள்வியை நீங்கள் ஏற்படுது. அந்த கேள்வியை நீங்கள் சொல்கிறீங்க, உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனை வந்து இப்போ வந்து 2ம் கட்ட கொரோனா வந்திருக்கு இல்லையா, இதுக்கு என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்திருக்கீங்க, பதில் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. சரிதான், ஆனால் அதுதான் நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறது தான் இப்போதைக்கான ஒரே சூழல். கொண்டாட்டங்களின் போது, எந்த விதமான கொண்டாட்டங்களின் போதும் கவனமாக இருக்கணும். ஆனால் கேள்வி கேட்குறாங்க என்னென்னா, இப்போ வந்து கோயில்களில் வழிபாட்டுக்கு திறந்து விடுறீங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து முழுசுமையாக திறந்து விடுறீங்க அப்படிங்கிற பட்சம் தேட்டருக்குள்ளே திறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. தேட்டர் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள், ஏசி திரையரங்கில் க்ளோஸ்டு சர்க்கிள், இதன் மூலம் பரவுற வேகம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதா பயப்படுறாங்க. ஏற்கனவே இந்த இதோட தன்மையே அதிகமாக பரவுறது தான். ஆமாம், இதனால் இந்த ரொம்ப அச்சம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு இந்த விஷயத்தில் பொதுமக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
நம்ம வந்து அரசினுடைய முடிவை வந்து மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட இது கிடையாது. மக்கள் விரும்புகிறாங்க, தேட்டருக்காரங்க விரும்புகிறாங்க, அரசு முடிவு எடுத்திருக்கு. எல்லா விதமான யோசனைக்கு பிறகு அரசு முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ மக்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து தங்களை தாங்களே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உள்ள சூழல். இராஜ், பொங்கல் என்ன பிளான்? என்ன துக்குளுக்கு ஆண்டு விழாக்கெலாம் போகிறீங்களான்னு? இல்லை சார், மத்தியிலேருந்து அமித்ஷா வேறு வரல, என்னத்த போயிட்டு அவர் வரேன்னு சொல்லியிருந்தாரு, கேன்சல் பண்ணுறாங்களா என்ன? இன்னும் உறுதிப்பட எதுவும் தகவல் வரலையே. சரிதான், நான் கூட செய்தியில் பார்த்தேன், அவர் வந்து முதல்ல வரப்புறதா உறுதியான தகவல் சொன்னாங்க, அப்புறம் வந்து அவர் வர்றதை கேன்சல் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டினுடைய தேர்தல் சூழல் சில பல ஆதாயங்கள் இருக்கிறதுனால வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்னன்னா, இப்போ அவர் இங்கே வந்தார்னா இங்கே இருக்கிறவர் வந்து அமெரிக்கா போயிடலாம் இல்லையா, ஏற்கனவே வந்து கிட்னி ப்ராப்ளத்தினால அவர் இதுக்கு போகிறதும், வெஸ்ட் பெங்காலில் வந்து நம்ம தாதா கங்குலி அவர்கள் வந்து நெஞ்சு வலினா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதும், இது மாதிரி பிஜேபியோட ஒரே விளையாட்டாக இருக்குது. கண்டிப்பாக. ஆக்சுவலாக என்னென்னா அவங்களுக்கு ஆதாயம் தான் ஜாஸ்தி இருக்குது. ஒருவேளை அமித்ஷா இங்கே வராது அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கிட்ட விசாரிக்கலாம், ஏற்கனவே லதா ரஜினி வந்துட்டுலாம் விசாரித்தா சொல்கிறாங்க ஃபோனில், அதனால் நேராக போய் பார்க்கறதுக்கு சூழல் இருந்து சொன்னாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தலைவர் பேக்கப் பண்ணுறதுக்கு ஆகலாம். அதே நேரத்தில் வந்து இங்கே வந்தாங்கன்னா முக்கியமாக தேர்தல் கூட்டணியை இறுதி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பாஜகவோட அவங்க மாநில தலைவர் முருகன் வந்து நாங்கள் தான் கூட்டணி வேட்பாளராக வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஒருவேளை வந்த பிறகு கூட்டணி சீட்டுக்கிட்டலாம் முடிவு பண்ணிட்ட பிறகு அமித்ஷாவே வந்து அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பேரங்கள் இறுதி செய்கிறதுக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அண்ணியில் வந்து திமுகவில் இப்போ வந்து புது கொடைச்செல்லாம் வந்து அலைகிரி உருவாயிருக்காரு. நான் அவர் வந்து திமுகவை நேரடியாக அவர் வந்து எதுக்கலை, ஸ்டாலினோட தான். ஆமாம், நீங்கள் அன்னைக்கு பேசும் பொழுது கூட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்க விட மாட்டோம், ஸ்டாலின் தான் திரும்ப திரும்ப அவர் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்டாலினை வந்து சிமுலேட் பண்ணுறதுக்கு தூண்டி விடுறதுக்கு சில பல வேலைகள் பண்ணலாம். அந்த வேலைகளுக்காக அழகிரியை பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவும் இருக்கு இல்லையா. கரெக்ட். அப்போ அதுவும் இப்படி ஒரு காய் நகர்த்தப்படுது. அந்த காய் நகர்த்தப்படுறதுக்கும் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இங்கே உள்ளவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவர் வருகை வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டதா உறுதிப்படுத்தப்படாததா அப்படின்னு இருந்தாலும் அவர் வருகை இங்கே வந்து நிறைய ஆதாயங்களை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான தகவல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சொன்னோம். இதே மாதிரி நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம்.